ஹலோ ரிவன் வெல்கம் பேக் டு மேக்வித் கதூர் சேனல் இன்னைக்கு நம்ம நம்பர்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஹோல் நம்பர்ஸ்ல அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம் வழக்கம் போல லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் டெஃபினேஷன் அதுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்துடலாம் வென் ஆடிங் மெனி நம்பர்ஸ் ரெண்டு நம்பர் மூணு நாலு எத்தனை நம்பர் வென் ஆடிங் மெனி நம்பர்ஸ் ஆர்டர் ஆஃப் நம்பர்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த ஆன்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ மூணு நம்பர் வச்சுருக்கீங்க ஏபிசின்னு மூணு நம்பர் வச்சுருக்கீங்க அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க உங்களை அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ b பி பிளஸ் சி தான் நீங்கள் பண்ண வேண்டியது அதில் ஃபஸ்ட்டு ஏவியும் பியும் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட சி ஆட் பண்ணுறீங்களா இல்லை ஃபஸ்ட்டு c சியும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை ஏவோடு ஆட் பண்ணுறீங்களா எப்படி பண்ணாலும் ஆன்சர் மாறாது நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் சரிங்களா இப்போ உங்ககிட்ட ஒன் ஆப்பிள் டூ ஆப்பிள் அண்ட் த்ரீ ஆப்பிள் மூணு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டுக்கிற ஆப்பிளையும் செகண்டு கொடுத்த ரெண்டு ஆப்பிளையும் ஆட் பண்ணுறீங்க அதை ஆட் பண்ணால் மூணு ஆப்பிள் ஆகிடுது ஸோ அவரோட வந்து நீங்கள் கடைசியாக கொடுத்த மூணு ஆப்பிள் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போ ஆறு ஆப்பிள் இருக்கும் சரிங்களா ஆனால் நீங்கள் ஆட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன் அண்ட் டூ ஆட் பண்ணிங்க அதுக்கப்புறம் தான் த்ரீயை வந்து அந்த ரிசல்ட்டோடு ஆட் பண்ணிங்க சரிங்களா ஸோ அதுதான் இப்போ இங்கே போட்டிருக்கோம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்னு இருந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு ஒன் டூவையும் ஆட் பண்ணி த்ரீன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் த்ரீ அண்ட் த்ரீ ஆட் பண்ணி சிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க சரி இதே வேற ஒரு கொடுக்குறோம் இதே கணக்கை அவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்பில் அப்படியே வச்சுக்கிட்டார் எதுவும் பண்ணலை செகண்ட் இருக்கிறதையும் தேர்ட் இருக்கிறதையும் ஆட் பண்ணிட்டார் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அங்கே அஞ்சு ஆப்பிள் ஆகிடுது அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்பிளோட ஆட் பண்ணி அவர் மொத்தம் ஆறு ஆப்பிள் இருக்குதுன்னு சொல்கிறார் அதுவும் கரெக்ட்டு தானே அப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டூன்றதுல அவர் டூவையும் த்ரீயும் மொதல் ஆட் பண்ணிட்டார் அதனால் ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஆகிடுது அம் ஒன் ப்ளஸ் ஃபைவ் வந்து கடைசியாக ஈக்குவல் டு சிக்ஸ் ஆகிடுது அப்போ பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸோ எப்படி ஒன்றா நீங்கள் அங்கே மாற்றி பண்ணலாம் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க அது ஏன் நான் வந்து ஏ கூட பியை தான் ஆட் பண்ணணுமா இல்லை பி கூட சியை தான் ஆட் பண்ணணுமா நான் ஏவியும் சியும் ஆட் பண்ண முடியாதா ஃபர்ஸ்ட்டு அதாவது ஏ ப்ளஸ் சி பண்ணிவிட்டு அப்புறம் பி பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த அசோசியேட்டிவிட்டி ரூல் ப்ளஸ் காம்பிடேட்டிவ் ரூல் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க நடத்துவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இதே மூணு வேல்யூவை எப்படி எப்படிலாம் நம்ம வந்து மாற்றி போட்டு ஆட் பண்ணலாம் எல்லாமே சேம் ஆன்சர் தான் வரும் ஜஸ்ட் உதாரணத்துக்கு ஒரு நாலஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ ஏ பிளஸ் பி ப்ளஸ் சீன் இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஏ பிளஸ் பியை நம்ம காம்பிடேட்டிவ் ரூல் பிரகாரம் நம்ம என்ன சொன்னோம் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏன்னு சொன்னோமா அப்போ நான் ஏ பிளஸ் பிஏ பி பிளஸ் ஏன்னு எழுதிக்கலாமா அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ மாற்றி போட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த அசோசியேட்டிவ் ரூலில் என்ன சொன்னோம் நம்ம ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல்னாக்க அதை ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்றதா இல்ல லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்றதான்னு சொன்னோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பி பிளஸ் ஏ பிளஸ் சி இருக்கிறதுல பி பிளஸ் ஏ பிளஸ் சி நம்ம பிராக்கெட்டை மாற்றி போட்டுக்கலாமா ஏன்னா அது அசோசியேட்டி ஒரு இப்போ தான் பார்த்து முடிச்சோம் அப்போ பாருங்க பி கூட ஏவையும் சியும் சேர்த்து ஆட் பண்ண ரிசல்ட்டை போடுறேன் பாருங்க நமக்கு தேவையானது வந்துருச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் எத்தனை வேரியேஷன்ஸுக்கும் காமிக்கிறேன் நம்ம எப்படி வேணா பண்ணலாம் ஸோ என்ன தெரியுது இதுலேருந்து இப்ப நீங்க வெறும் அடிஷன் மட்டும் தான் பண்ண போறீங்க ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நிறைய நம்பர்ஸ் வச்சுருக்கீங்கனாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி ஒன்றா அவங்க எல்லோரும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக வர ஆன்சர் எப்பயுமே சேமாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ அந்த பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சீன்றதை நான் சி சி ப்ளஸ் ஏன்னு மாற்றி போட்டிருக்கேன் அப்புறம் இப்போ பிஎன்சியும் ஆட் பண்ணிட்டேங்க நான் அப்புறம் பாருங்கள் இப்போ வந்து சி ப்ளஸ் பி ப்ளஸ் ஏன்னு போட்டிருக்கேன் விதமாக நான் இங்கே ஆட் பண்ணுறேன் எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான் சரிங்களா ஸோ அதுதான் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ரூலிங்கு இதை விட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா டேக் கேர் பை